வணக்கம், நான் கைல் ஃப்ரம் யூகே. இந்த வீடியோல என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் புதுசா ஒரு ரோஸ் வாங்கியிருக்கேன். அந்த ரோஸை நம்ம எப்படி நடணும் அப்படிங்கறத பத்தின வீடியோ தான். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இந்த வீடியோல என்ன இருக்குன்னு பாக்கலாம். பாத்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க ரோஸ் என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பர்கண்டி ஐஸ். இந்த ரோஸ் வந்து என்கிட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்துச்சு. நான் அதை கூட ஒரு வீடியோல போட்டிருப்பேன். நான் இந்த கலர்ல என்கிட்ட ரோஸே இல்ல. இங்க பார்த்தா தெரியும், இது வந்து ஒரு டபுள் ஷேடா இருக்கும். உள்ள பர்கண்டி கலரும் வெள்ள ஒரு சில்வர் கலர் மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் இந்த கலர் வாங்கினேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கலர் மட்டும் இல்ல, இது ஒரு வைப்ரண்டான கலரா இருக்கும். இந்த கலர் ரோஸ் ஃபியூ இயர்ஸ் பேக்ல நான் சாவல் கார்டன்ல வாங்கினேன். வாங்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அது ரிடியூஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்ப நான் 10 பவுண்ட் பே பண்ணிருக்கேன். அப்ப நான் வெறும் 3 பவுண்ட் பே பண்ணேன். ஆனா வாங்கி வீட்டுல வச்சுட்டு நாங்க ஒரு ஹாலிடேக்கு போயிருந்தோம். போயிட்டு வரும்பொழுது ரொம்பவே எல்லா செடியுமே வீணா போயிடுச்சு. அதனால நீங்க சம்மர்ல எங்காவது வெளில போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா உங்க ரோஸுக்கு தேவையான ஷெல்டர் கொடுத்துட்டு போங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நிறைய ரோஸ் செடிஸ், அதுவும் பாட்ல, எஸ்பெஷலா பாட்ல வச்சிருந்தீங்கன்னா நிறைய செடிங்க வீணா போயிடுது. ரோஸ் வாங்குறதுக்கு சரியான டைம் எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து நவம்பர் வரைக்கும் தான். ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு பேர் ரூட்ஸ் கிடைக்கும். அந்த பேர் ரூட்ஸ் எப்பவுமே ஹெல்த்தியாவும் இருக்கும், வேல்யூ ஃபார் மணியாவும் இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது கண்டெய்னர் ரோஸ். இதை எந்த நேரமும் நம்ம வந்து மண்ணில் வைக்கலாம். அதே மாதிரி இது வாலியர் ரவுண்டு நம்ம கடையில கிடைக்கும். எஸ்பெஷலா இந்த டைம் தான் ரோஸுக்காக உள்ள டைம். இப்ப ப்ளூமிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரோஸ் எப்போவுமே ஃபுல் சன் உள்ளதில் நல்லா ஃப்ளாரிஷ் பண்ணி நிறைய பூக்கும். ஆனால் எனக்கு இனிமேல் இடம் கிடையாது. ஏன்னா என்னோட ஃபுல் சன் கிடைக்கிற இடத்துல ஃபுல்லாக ரோசஸ் வந்தாச்சு. இனிமேல் பாட் ஷேட் தான் இருக்குது. ஆனால் பாட் ஷேட்லேயும் அது வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும். ரோஸ் பிளான்ட் வாங்கும் போதே கவனமாக பார்த்து வாங்குங்க. அதாவது காஞ்சி பூ இருந்து ரிடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் ஒரு டிசீஸ் உள்ளதை நம்ம வாங்கிட்டோன்னா காலம் முழுக்க அது வந்து தலைச்சே வராது. அதுக்கு நிறைய கேர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ரோஸ் வந்து ஹோம் பேஸில் ஒரு 3 பவுண்டுக்கு தான் நான் வாங்கினேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும், எந்த டிசீஸும் கிடையாது. ஆனால் காஞ்சி போயிருந்துச்சு. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு ரோஸ் காட்டுறேன். அது வந்து ஒரு பிங்க் கலர் ரோஸ். அதை என்ன பண்ணனா ஃபுல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கினேன். ஆனால் அதில் எல்லோ ஸ்பாட் அதெல்லாம் இருந்துச்சு. நான் ஓகே, நம்ம எப்படி நம்ம நல்லபடியாக கொண்டுட்டு வந்துடலாம் நினச்சி தான் வாங்கினேன். ஆனால் இன்ன வரைக்கும் அதோட டிசீஸ்க்கெல்லாம் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தாலுமே கஷ்டமாக தான் இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் பண்ணி நம்மளால் கொண்டுட்டு வர முடியல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது கண்டெய்னர் ரோஸ். இதை எந்த நேரமும் நம்ம வந்து மண்ணில் வைக்கலாம். அதே மாதிரி இது வாலியர் ரவுண்டு நம்ம கடையில கிடைக்கும். எஸ்பெஷலா இந்த டைம் தான் ரோஸுக்காக உள்ள டைம். இப்ப ப்ளூமிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைஸ் பாட் இருக்குன்னா இதை விட டபுள் த சைஸ் வந்து நம்ம வந்து ஹோலை டிக் பண்ணணும். அந்த ஹோலை வந்து நம்ம டிக் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, மொத நாளே நல்லா தண்ணியை வந்து போட்டு வச்சிருங்க. முத நாளே நல்லா இந்த இடத்துல தண்ணியை நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு நோண்டுறதுக்கு நல்ல வசதியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாட் சைஸை விட டபுள் த சைஸ் கொடுத்து நீங்கள் நோண்டுங்க. இப்போ நான் ஓரளவுக்கு தான் நோண்டிட்டு இருக்கேன். இன்னும் நான் நோண்ட போறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரோஸை நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சிருங்க. வேருக்கு
ஒரு லேயர் மேல மண்ணு வர மாதிரி பாத்துக்கணும். வேறு தெரியற மாதிரி வச்சீங்கன்னா செடி வீணா போயிடும். அதனால வேறு தெரியாத மாதிரி உள்ள வைங்க. இப்ப நான் ஓரளவு நோண்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் நான் வந்து நோண்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பெர்ஃபெக்ட்டான ஹோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரோசஸை வைக்கிறதுக்கு முன்னாடி பாட்டமில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெனியூர் கொடுக்கணும். எது சிக்கன் மெனியூ ஓ ஹோஸ் மெனியூ டசன்ட் மேட்டர், ஆனால் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பாட்டமில் கொடுக்கணும். அப்படி இல்லை உங்ககிட்ட காம்போஸ்ட் இருக்குன்னா, மல்டி பர்பஸ் காம்போஸ்ட் இருக்குன்னா அதுவும் நீங்கள் கொடுக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிக்கன் மெனியூரும் கொஞ்சம் காம்போஸ்ட்டும் கலந்து நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் நான் ஹோலை நல்லா தண்ணி போட்டு நினச்சிக்கிறேன். இப்போ நான் எதுக்காக தண்ணி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது பயங்கர ஹாட் சம்மராக இருக்குது, என்னோடய ரூட்ஸு வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு தான். இதே நம்ம ஏர்லி ஸ்ப்ரிங்கில் வச்சோம்னா அது வேறு, ஏன்னா அந்த டைமில் நிறைய நம்ம மழை கிடைக்கும். ஆனால் இப்போது இன்னும் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு கண்டிப்பாக வெயில் தான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஹோலை நல்லா தண்ணி போட்டு நினச்சிக்க போகிறேன். அப்போ தான் அந்த ரூட் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு தேவையான தண்ணியும் ரூட்டும் நல்லா ஹெல்த்தியாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடியில் ரூட் பைண்டர்னு ஒன்று கிடைக்குது, அதை கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ரோஸ் வந்து என்னோடய கார்டனில் இருந்து ஃப்ரண்ட் கார்டனுக்கு மாற்றும் போது நான் அதை யூஸ் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் நான் பெருசாக ட்ரை பண்ணுறதில்ல, ஏன்னா சிக்கன் மேன்யூர் அதெல்லாம் போட்டுக்கிறேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ரூட் பைண்டரை போடும்பொழுது அந்த ரூட்ஸை நல்லா ஹெல்த்தியாகவும் வச்சுருக்குமா, செடிங்களை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுமா, அப்புறம் ஃபங்கல் டிசீஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த பிளாக் ஸ்பாட் அதெல்லாம் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி வாங்க, நான் வந்து ரோஸை பிளான் பண்ண போகிறேன். ரோஸை பிளான் பண்ணும்பொழுது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இப்படி கையை இடையில கொடுத்து இப்படி திருப்புனீங்கன்னா நல்லா ஒரு ஸ்க்வீஸ் கொடுங்க, அப்படியே வந்துடும். கீழே பாருங்க ரூட் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக டெவலப் ஆகிருக்குன்னு. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் சிக்கன் மேரியூ போட்டு போகிறோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் காம்போஸ்ட் கொண்டுட்டு வந்திருக்கேன். நான் கொஞ்சமாக அடியில் போட்டுக்கிறேன், நல்லா தண்ணி போட்டு நனைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரோஸ் பிளான்ட்டை நட்டு வைக்க போகிறோம். அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி அப்படி வச்சுருங்க, ரூட் பால்லாம் நமக்கு நல்லா போகும். இந்த அளவுக்கு பொசிஷன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம காம்போஸ்ட் கொட்டிடுவோம். நல்லா காம்போஸ்ட் கொட்டியாச்சு. இதுக்கப்புறம் இந்த மண்ணுங்களை அதை அப்படியே தள்ளி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இங்கே இருந்தானே மண் எடுத்தோம், அந்த சாயில அப்படியே நம்ம எடுத்து தள்ளிடலாம். தள்ளிட்டு அப்படி உங்கள்கிட்ட முழிச்சு இருந்துச்சுன்னா ஒரு லேயர் முழிச்சு கொடுங்க. எதுக்காகனா அது வாட்டர் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி ரிட்டைன் பண்ணிட்டு இருக்கும். இந்த சம்மர் டைம்ல முழிச்சு போடுறது தான் ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஹோஸ் மேனியூர் அது மாதிரி இருந்தாலும் ஒரு லேயர் கொடுத்து விடுங்க. இப்ப நான் ஃபுல்லா பிளான் பண்ணிட்டேன், முள்ளி ஏறிச்சு. இப்ப ஃபுல்லா பிளான் பண்ணியாச்சு. இதுக்கு நல்லா வாட்டர் போட்டு வைக்கணும். Thank you.
அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு. நம்ம அழகா ஒரு ரோஸை பிளான் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல என்னோட தோட்டத்து ரோசஸ காட்டுறேன். நிறைய பூத்து இருக்கு, அதாவது பல வகையான ரோசஸ் இருக்கும். அதாவது கிளைமிங் ரோஸ் இருக்கும், புஷ் ரோஸ் இருக்கும். அதை நீங்க போய் கடையில வாங்கும்போது உங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கும், எந்த ரோஸ் வாங்கலாம், அது எப்படி பூக்கும்னு. இப்ப என்னோட என்கிட்ட ஒரு 20 விதமான ரோசஸ் இருக்கு. நான் எல்லாமே பூத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் மொத்தமா நான் உங்களுக்கு எந்த வகையான ரோஸ் பெட்டர், எப்படி வாங்கலாம், எவ்வளோ அழகாக பூக்கிறதுக்கு, நிறைய பூக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின வீடியோ கூடிய சீக்கிரமாக வரப்போகுது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.